குருப்பியோ நமக. ஆன்மீக அன்பர்களே, நாம தற்போது சீதாராம சரிதம் கண்டு கழித்து இன்புற்று வருகிறோம். தன்னுடைய மகன் இந்திரஜித் இறந்தவுடனே ராவணன் துடித்தான், துவண்டான். சரி, நம்ம பையன் சாவுக்கு யார் காரணம் அப்படின்னு கேட்ட உடனே ஸ்ரீராமச்சந்திரன் தான் உடனே சரி புறப்படுன்னு சொல்லிட்டு புறப்பட்டாங்க. நேராக போர்க்களத்துக்கு வந்தாங்க. போர்க்களத்துக்கு வரான் பாருங்க, ராவணன் வரான். ராவணன் வரும்போது ராவணனோட சகோதரன் விபீஷ்ணன் நிற்கிறான் அங்கே. விபீஷ்ணன் அந்த, ஏன்னா விபீஷ்ணன் மேலே ராவணனுக்கு கோபம், கூட பிறந்து நம்மளை இதை மாதிரி பண்ணிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு கதையை எடுத்து அடிக்கிறாங்க. அப்போ என்ன பண்ணான் தெரியுங்களா? உயிர்காப்பான் தோழன்னு சொல்லுவாங்களே, லக்ஷ்மண வந்தாங்க. லக்ஷ்மண முன்னாடி நின்றுட்டான். அந்த கதை வந்து லக்ஷ்மண மேலே பட்டு லக்ஷ்மண மூர்ச்சையாக விழுந்துட்டான். உடனே என்ன பண்ணாங்க, விபீஷண ஆழ்வார் என்ன பண்ணார், இந்த மாதிரி ஆயிடுச்சு அனுமான் இங்கே வா. ஔஷத மலைன்னு ஒரு மலைங்க, ஔஷத மலைன்னு பேர். அந்த மலைக்கு போய் சிரஞ்சீவி மூலிகை எடுத்துன்னு வா. அதை சிரஞ்சீவின்னு சொல்லுவாங்க, சஞ்சீவின்னு சொல்லுவாங்க. அந்த மூலிகையை கொண்டு வா, அப்போ தான் நம்ம வந்து காப்பாற்ற முடியும் லக்ஷ்மணனை அப்படின்னு சொன்னாங்க. அனுமானுக்கு இன்னொரு பேர் என்னன்னா சிறிய திருவடின்னு பேருங்க. அனுமானுக்கு பேர் சிறிய திருவடி. அப்போ பெரிய திருவடி யாருன்னு கேட்கலாம், கருடாழ்வார் தான் பெரிய திருவடி. இவர் போனார், அந்த மூலிகை சட்டுன்னு தெரியாததால அந்த மலையே எடுத்துன்னு வந்தார். நீங்கள் பார்த்துருக்கலாம், பார்சல் சர்வீஸ் எல்லாம் அப்படி மலையை தூக்கின்னு வரா மாதிரி பார்த்துருக்கலாம். அந்த மூலிகை வந்த உடனே லக்ஷ்மணை பொழைச்சிட்டாரு. இப்போ ராமனுக்கு, இப்போ வந்து ராமன் தான் டார்கெட். அதனால் என்ன பண்ணார், நேராக ராமனை நோக்கி ராமனை போனாருங்க. இந்த நேரத்தில் ராவணன் வந்து தன்னோட கோவேரி கழுத குதிரை அதெல்லாம் கூட்டின தேரில் போகிறான். ராமர் இப்போ எங்கே இருக்காரு, அடுத்தவன் இடத்துல தானே இருக்கார். அவருக்கு தேர் ஏது? இந்திரன் பார்த்தா மேலேருந்து, ஆஹா நமக்கு எதிரி ராவணன், ராவணனை கொல்றதுக்கு நாராயணன் நரன் ரூபத்தில் வந்தார், அதனால் நம்ம செய்யணும்னு சொல்லிட்டு இந்திரன் என்ன பண்ணா, தன்னோட தேரை சாரதியோடு கொடுத்தாங்க. தன்னுடைய தேரை சாரதியோடு கொடுத்தான். சாரதி அங்கே வந்தான். வந்த உடனே என்னங்கன்னு கேட்டான். இந்திரன் என்னை அனுப்பினாரு, நீங்கள் தேர் இல்லாமல் இருக்கிறீங்களே அப்படின்னு சொன்ன உடனே, சரி இங்கே இது ராமர் என்ன பண்ணார், ஒரு சுற்று சுற்றிட்டு வந்து அந்த தேரில் உக்காந்தாருங்க. உக்காந்துட்ட பிறகு சண்டை போடுறாருங்க. சண்டை போட்டு இப்போ வந்து ராமர் வந்து நரனாக இருக்கார், மனுஷனாக இருக்கார். அவருக்கு இந்த மந்திரம் தந்திரம் அதெல்லாம் ஒன்றும் தெரியாது. சாரதி இருக்கான் பாருங்க, வண்டி ஓட்டுற தேர் ஓட்டுறான, அவனுக்கு எல்லாம் தெரியும். ஏன்னா தேவேந்திரன் அனுப்பினார். தேவர்களுக்கெல்லாம் சந்தோஷங்க, 33 கோடி தேவர்களும் சந்தோஷம். இந்த ராவண ஒழிஞ்சான்னா நம்ம சுபிட்சமாக இருப்போன்ற ஒரே காரணம், புரியுதுங்களா? அப்போ என்ன பண்ணார், சாரதி கிட்ட சொல்கிறாரு, இவர் மத்த அஸ்திரத்தை விட பிரம்மாஸ்திரத்தை எடுக்க சொல்லு. பிரம்மாஸ்திரத்தை எடுத்து ராவணனோட மார்பிளை அடிக்க சொல்லு, ராவண தொலைஞ்சான் அப்படின்ன உடனே இந்த மாதிரி உங்களை வந்து தேவேந்திரன் சொல்கிறாரு, பிரம்மாஸ்திரத்தை எடுத்து மந்திரம் ஜபித்து மார்பில் அடிக்க சொல்கிறாரு. ஏன்னா அவருக்கு தெரியும் எங்கே அடித்தா எவன் விடுவான்னு சொல்லிட்டு. தேவேந்திரன் சொல்லி பிரம்மாஸ்திரத்தை எடுத்து ராமன் வந்து மார்பில் விழுந்தோடனே ராவணன் மாண்டான், ராவணன் மாண்டான். அடுத்தது என்ன பண்ணணும், ராவண மாண்டான்னு உடனே அவனுடைய மனைவி மண்டோதரி வரா, கதறா, ஐயோ அன்னைக்கே சொன்னன கரண்ணன், ராவணனோட வேற ஒரு சகோதரன் இருக்கான், அவன் பேர் கரண்னு பேருங்க. இதெல்லாம் வெளியில் வந்து, இதெல்லாம் இது வந்து வால்மீகி ராமாயணத்தில் சொல்லியிருக்காரு வால்மீகி. அந்த கரணை வந்து இவன் அடித்து கொண்டுட்டாரு காட்டில். ஏன்னா அப்போ வந்து சாதுக்கள்லாம் சொன்னாங்க கரண் ரொம்ப தொந்தரவு பண்ணுறான்னு. உடனே அவனை கொண்டுட்டாரு. அது ஒரு கான்வர்சேஷன் நான் ஏற்கனவே சீதாராம சரிதம் கொடுத்துன்னு வரங்க, தொடர்ந்து கொடுத்துன்னு வரேன். ஒன்று ஒன்றுத்துக்கும் ஒன்று ஒன்றுன்னு போட்டிருப்பேன். அதை படி, அதை பாருங்க, பார்த்தா சரியாக தெரியும். இப்போ கம் டு தி சப்ஜெக்ட். இப்போ என்ன சொல்கிறாங்க, விபீஷணன் வராரு. விபீஷணன் வந்து அண்ணனை பார்த்துட்டு முதல்ல காந்தாரி பார்த்து இதை மாதிரி சொல்கிறான், மண்டோதரி பார்த்து சொல்கிறான், இதை மாதிரி நான் அன்னைக்கே கரணை கொள்ளும்போது சொன்னனே அவன் வந்திருக்கிறவன் நரன் கிடையாது நாராயணன், அதுக்கு இல்லாமல் மாற்றான் மனைவியை கொண்டு வந்தையே அதுவே தப்புன்னு சொன்னேன்னு கேட்கலையேன்னு சொல்லி கதறி அப்படியே விழுந்துட்டான்.
ராவணனோட மனைவி மண்டோதரி அப்படியே விழுந்துட்டா. இப்போ விபீஷணர் வராரு. விபீஷணர் வந்து தானாடா விட்டவன் தன் தசையாடு இல்லை, என்னதான் எதிரிக்கு வந்தா கூட ஐயோ அண்ணா இது மாதிரி போயிட்டேன்னு கதர்றாரு. அப்புறம் என்ன பண்றாரு, ஏற்கனவே அதாவது ஒரு மனுஷன் எதை அதாவது பருப்புக்கு போகாட்டிலும் நெருப்புக்கு போகணும்னு வாருங்க, புரியுதுங்களா? பருப்புக்கு போகாட்டிலும் நெருப்புக்கு போகணும். பருப்புனா கல்யாணம், கல்யாணத்தில் உனக்கு எப்படியா இருந்தாலும் நெருப்புனா செத்து போனவன். சாகும்போது அந்த இடத்துக்கு போனோம், சாகும்போது பகைமையே இருக்காது. ஒரு மனிதன் சாகும்போது பகைமை இருக்காது, அந்த காரணத்துக்காக சாவுக்கு போனோம்னு சொல்லிட்டு இப்போ விபீஷணர் வந்து அதை அவருக்கு எடுத்துரைக்கிறாங்க. இப்போ என்ன பண்ணுறாரு, அதாவது உத்தரக்கிரியைன்னுவாங்க, இறந்தவங்களை உத்தரக்கிரியை பண்ணணும். அதனால் அதை பண்ணுறதுக்கு முன்னாடி எள்ளும் தண்ணியும் விடணும். எள்ளும் தண்ணியை விட்டுட்டு ராவணனுக்கு செய்ய வேண்டிய கடமையை விபீஷணர் செஞ்சாரு. மீதி அடுத்த வீடியோவில் பார்க்கலாமா?